ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க பிரகதீஸ்வர். நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, COVID-19 இந்த கொரோனா வைரஸ் வந்து காத்துல ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன், அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இதை வந்து யார் சொல்றா அப்படின்ற ஒரு விஷயத்தான் நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்கற பள்ளிக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தது போற வீடியோ டைமுக்கு உங்களை வந்து சேரும். மறக்காம நம்ம சேனல வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் ஷேரும் தான் என்ன அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. சரி வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம். அதாவது முன்னெல்லாம் வந்து கொரோனா வைரஸ் வந்து நம்ம தும்புனா வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து தும்பி அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஒரு இடத்துல பட்டு அதை நான் போய் தொட்டாலோ யாரை போய் தொட்டாலோ அதன் மூலமா வந்து COVID-19 இந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து இப்ப காத்துலயே வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல கொஞ்ச நாள் போச்சுன்னா கொரோனாவை பத்தி நினைச்சாலே கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஜோக்ஸ் அபார்ட், நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அதாவது இதை வந்து யார் சொல்றாங்க, கொரோனா வைரஸ் வந்து காத்துலயே ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 200 சயின்டிஸ்ட், அதாவது 32 நாடுகள் சேர்ந்த 32 நேஷன்ஸ் சேர்ந்த ஒரு 200 சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நேற்று வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் வந்து இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்து காத்தின் மூலமாகவும் யாருலயும் ஸ்ப்ரெட் ஆகுது, அதாவது கொரோனா வைரஸ் வந்து யாருக்கும் டிசீஸ் ஆகும், அதாவது காத்தன் மூலமா பரவக்கூடிய ஒரு டிசீஸா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நாம இப்ப பாக்கலாம். அதாவது நம்ம வந்து ஏரோசோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏரோசோல்ஸ் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் இப்ப அதை சொல்றேன். நாம இப்ப ஏரோசோல்ஸ் என்ன, டிராப்லெட்ஸ்னா என்ன வேரி பண்றோம். ஏரோசோல்ஸ், டிராப்லெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி இந்த ஏரோசோல்ஸ் மூலமா எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்ப வந்து நான் வந்து தும்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏரோசோல்ஸ் பார்ட்டிகல்ஸ் மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதாவது நம்ம தும்புற அந்த தும்பல் வந்து கிட்டத்தட்ட 100-120 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகும். அந்த ஸ்பீட்ல வந்து நம்ம தும்பும் போது அது வந்து சின்ன பார்ட்டிகல்ஸா பிரிஞ்சு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா வந்து கொரோனா வைரஸ் பரவுது அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏரோசோல்ஸ் வந்து கீழே வந்து கிரவுண்ட்ல ஸ்பெட்டில் இருக்கிறதுல 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு கொரோனா வைரஸ் வந்து நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா, வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்களே சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண நினச்சி ஒரு சில பேர் கிட்டக்கு வந்தாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளில போகும்போது அம்பர்லா குடை எடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் குடையை வந்து எடுத்துட்டு போகும்போது அந்த குடை வந்து விரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தே ஒரு சில பேர் வந்து கிட்டக்கு போகக்கூடாது, அந்த குடை வந்து குத்திரும் கல்ல குத்திரும் அப்படின்னு ஒரு பயத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து கிட்டக்கு வரவங்களே இருப்பாங்க. அதனால சோசியல் டிஸ்டன்ஸை மெயின் பண்ணுறதுக்கு முடிஞ்சவங்க வெளில போகும்போது குடை எடுத்துருவாங்க. நான் வந்து நம்ம சேனலில் இதை பற்றி தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் எதுவுமே பேசுறதில்ல. உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எதை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதில் முடிஞ்சது. மீண்டும் ஒரு புது வீடியோட நாளைக்கு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.